ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும், பொறுப்பு இல்லாம இருக்கானா, கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா. அதெல்லாம் அந்த காலம், இப்ப தலையில் இருக்கிற மசல் கூட காப்பாற்றாரு. இன்னொரு பக்கம் அதெல்லாம் என் வேலை இல்ல, உன்னை திருத்துறது என் வேலை இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கானா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கானா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். உங்களோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும், உங்களை திருத்தறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இது என் உறுதிமொழி, இது என்னோட உறுதியான மொழி. சகல என்ன பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பாத்துட்டு பேசாம இருக்க. என்னோட நலனுக்காகவும் என்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கண்டிப்பா நான் அவனை திருத்தி தான் ஆவேன். இது சூப்பரான உறுதிமொழி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. எனக்கு கல்யாணம் முன்னாடி எனக்கு இவ்ளோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்பலாமா? நம்பலாம். இந்த திருத்தது வேலை உந்தும் இல்ல, எந்த இல்ல, உந்தும் இல்ல. தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் புரிய வச்சு அவரை திருத்தி வாழ வைக்க முடியும். சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக உங்களை போல் நிற்க வைக்க வேண்டும். நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. என்னோட மாமனார் மாமியார் செய்ய மறந்த வேலைய நான் செஞ்சு உன்னை திருத்தி உங்களோட கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீருவேன். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். என் இனவடா நீ? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இந்த தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன் சார். பொண்ணுங்களை குறு குறுன்னு பாக்குறது சார், அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இருக்கும்போதே வேற ஒருத்தவங்களை அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவேன் சார். ஆயிரம் சின்ன குத்தி என்னோட கணவருக்கு அதிகமா தூங்குற பழக்கம் இருக்கு, நல்லா 8 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குறாரு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியல. மணி 11 ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சா? இது ஆகாது. ஒரு கடன் வாங்குனவரை நீங்க திருத்திருக்கீங்க. கடனாளியில இருந்து முதலாளியா முதலாளியாக்குறீங்க. முதலாளியில இருந்து இப்ப தர்மமராவுக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன். உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு. இப்ப வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வண்டிங்க. வாடகை வீட்டுல சொந்த வீடு வந்து இப்ப 3 வீடு வாங்கிட்டோம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமா? அமையாது. எங்களோட வந்து லவ் மேரேஜ், 12 இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவோம். 5th இயர் லவ் பண்ணி அப்பதான் வந்து ஒரு அவருக்கே தெரியாம குடிச்சிட்டு உளர்ந்தது. குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. எப்படி எங்கெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். அவரை இதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க கிட்ட சொல்லி நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கொஞ்ச நாள் மிதந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு நிமிஷம் வா.
என் கணவரோட பிறவி குணமா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. சிக்கனத்து நல்ல குணம் தானே, எதிர்த்தனம். சரி, கஞ்சத்தனம் என்ன? ஒவ்வொருவரெல்லாம் மடக்கி கைய மூடுற, பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல குண்டாந்து நிறுத்துறாய கன்று. எதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். நீங்க திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போறீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? மேம், நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டே திருத்துவேன் மேம். உங்களை என்டர் ஆகும் போதே வை யூ என்டரிங் இன்டு தி ரிஸ்க்? வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லைஃப்ல எல்லாரும் தப்பு பண்ணிட்டு தான சார் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை ஏமாத்தி போடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கோவம் வருதுல, அதே மாதிரி தான் பசங்க எல்லாம் குடிப்பானுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் குடிப்பானுங்க அப்படி கிடையாதுமா? மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கிடையாது சார், ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சார். அந்த மாதிரி அவங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அவங்களை கம்மி பண்ணிக்கிறேன். மாப்ளே எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்ள. என்கிட்ட இவங்க போய் திருந்துன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான், தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கின, இப்ப வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஏன்னா எனக்கு எனக்கு வந்து அது ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ், அதை தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தது. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டிருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டிருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன anger, gambling and alcohol. அவ்ளோதான். நம்மள மெயின் மேட்டர்லயே கை வச்சான ஆளு இப்ப என்ன பண்ணு? ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்காம, விமனை ரெஸ்பெக்ட் பண்ணாம, மரியாதை இல்லாம நடத்தினா அந்த ரிலேஷன்ஷிப்ல போக மாட்டேன். எஸ். என்னடி ரொம்ப ஓவர் அடிக்குற, போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிறோம். போடுவேன் போடுவேன். ஓவர்லி ஈகோஸ்டிக்கா இருக்க கூடாது. லைக் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, அந்த மாதிரி ஈகோஸ்டிக்கா இருக்கறவங்க வேண்டாம். ஈகோ ஆரம்ப காலத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியான கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுறான். ஆனா லிமிட் தாண்டி போயிருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். அப்ப இதுல என்ன கமிட்மெண்ட் இருக்கு, இதுல என்ன நியாயம் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்தில் மீட் பண்ணுவோம்.